ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் இந்த புடலங்காய் வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். புடலங்காய்னாலுமே நிறைய பேருக்கு பிடிக்காது, ஏன்னா எப்பயுமே வீட்டில் வந்து பொரியல் கூட்டு இந்த மாதிரி தான் செய்வாங்க. நாம் இன்றைக்கி இந்த புடலங்காய் வச்சு ஒரு 65 பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புடலங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீட்டை நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான பஜ்ஜி மாவு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் அரிசி மாவு, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கு தேவையான உப்பு, இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி அதிகம் ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இந்த பேட்டர் வந்து இந்த புடலங்காவில் சிங்கிள் கோட் இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் நிறையா மாவு கொடுத்துட்டிங்கனாலும் பஜ்ஜி மாதிரி ஆகிடும், ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் அந்த டேஸ்டியே இருக்காது. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு, எல்லாத்தையும் போட்டுடலாம். எப்பயுமே நம்ம வீட்டில் கூட்டு பொரியல் இந்த மாதிரி செஞ்சு போர் அடிப்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். புடலங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட, இது நாட்டு காய்கறி. எந்த அளவுக்கு நம்ம நாட்டு காய்கறி சாப்பிடுமோ அந்தளவுக்கு நம்ம உடம்பு நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அடிக்கடி கலரி விடுங்க, அப்போ தான் எல்லா சைடும் குக் ஆகும். இப்போது இது நல்லா ரெடி ஆகிடுச்சு, இதை எடுத்துடலாம். இந்த புடலங்காய் நல்லா குக் ஆகிருக்கு, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் கூட. நீங்கள் இதை ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம், இல்லை லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம். குழந்தைங்க கூட இந்த டிஷ்ஷை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் மறக்காமல் இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.